அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவுத்திரன். 10 வகுப்பு நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸா, எண்களும் தொடர் வரிசைகளும். எக்ஸசைஸ் நம்பர் 2.2 சம் 3 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 25 25 25 அண்ட் 36 36 36. 25 25 25 அண்ட் 36 36 36 என்ற எண்களின் மீ பேவா காண்கன் இருக்காங்க. ஸோ இதில் வந்து யூக்ளிடஸ் மெத்தடே பெரிய போகிறோம். ஸோ A = BQ ப்ளஸ் ஆர் தான். ஏபடி வழினா பெரிய நம்பர், பெரிய நம்பர்னா 36 36 36 சீக்குவல் டு இந்த பிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 25 25 25 இன்ட்டு இதை ஒரு முறை தான் போட்டோம். ரெண்டாம் முறை போட்டால் 50 மேலே போகும். ஸோ ஒரு முறையை போட்டாலே போதும். ஸோ இதில் இதுன்னா கழிச்சோம்னா 36 36 36 2525 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்னா 11 11 11. ஸோ அது ஈஸி தான் வருது. ஓகே, 1 ப்ளஸ் 11 11 11. ஸோ இதான் ஆன்சராக வந்திருக்கு. ஸோ இப்போ இது இங்கே கொண்டு வந்துடும், இது இங்கே கொண்டு வரும். ஸோ இது ஏக்கு வந்துடும், இது வந்து பிக்கு வந்துடுமா. ஸோ 25 25 25 25 11 11 11 இன்ட்டு 2 times போட முடியும். போட்டோம்னா நமக்கு என்ன பண்ணால், 25 2 times போட்டோம்னா 2 2 2 2 2 வரும். ஸோ இதை கழித்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 3 0 3 0 3 வருது. ஸோ 3 0 3 0 3 வரும். ஸோ இப்போ இது ஏக்கு வந்துடும், அது 11 11 11 = 3 0 3 0 3 இன்ட்டு இங்கே 3 அளப்புறங்களா 9 வரும். ஸோ இது இங்கே 10 மேலே இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வகுத்து பத்துருவோமே, 11 11 11 இங்கே 30 30 3. ஸோ 3 போட்டோன்னா 9 0 9 0 9 வரும். ஸோ கழித்தோம்னா இங்கே 2 0 2 0 2. ஸோ இங்கே 2 அளப்பு இருக்கணும்னா என்ன ஆன்சர்னா 2 0 2 0 2 வருது. ஸோ இப்போ இது ஏ வந்துடும். ஸோ 3 0 3 0 3 = இங்கே 2 0 2 0 2 போட்டோம்னா ஒரு முறை தான் போட முடியும். ஸோ ஒரு முறை போட்டோம்னா ரெண்டையும் கழித்தோம்னா 3 0 3 0 3 2 0 2 0 2 கழித்தோம்னா இது ஈஸி தான் இருக்கும். ஓகே, 10 10 10 1 வரும். ஸோ இப்போ 2 0 2 0 2 = 1 0 1 0 1 இன்ட்டு 2 அளப்பு இருக்குன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா. ஸோ 2 அளப்பு இருக்குன்னா ப்ளஸ், சரிங்க ப்ளஸ் தான், 0 தான் வரும். ஸோ இப்போ நான் சொல்லி 0 வர கன்ஃபியூஸ் பண்ணி, 0 வரும்போது இந்த பி இடத்துல இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ நீங்கள் எழுதும்போது ஹெச்சிஎஃப் ஆஃப் 25 25 25 அண்ட் 36 36 36 இயர்ஸ்னு போட்டு 10 10 1 அதாவது 25 25 25 மற்றும் 36 36 36 என்ற எண்களின் மீப்போவா வந்து 10 10 1. ஸோ இதான். ஸோ இது மாதிரி தெளிவாக எழுதிருங்க, இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தெளிவாக எழுதிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவுத்ரன். நன்றி.